தோத்தோ ஜெயகாந்தன். காலை நேரத்திலேயே வெயில் உக்கிரமாக தகித்து கொண்டிருந்தது. கோடை வருவதற்கு இன்னும் நாள் இருக்கிறது. அதற்குள் என்ன அவசரம்? அவசரமா? இது என்ன கேள்வி? யாருக்கு அவசரம்? சூரியனுக்கா? அந்த தெருவில் நடந்து செல்லும் யாருக்குமே அவசர ஜோலி இருப்பதாக தெரியவில்லை. தெற்கு வடக்காக நீண்டு கிடக்கும் அந்த கீழ் வீதியில் நிறைய வீடுகள்தான். வீடுகள் என்றால் எல்லாம் பெரிய பெரிய வீடுகள். வீடுகளுக்கு முன்புறம் நீளமும் அகலமுமான பெரிய திண்ணைகள், குரடுகள். தெருவிலோ வீடுகளின் முன்புறத்திலோ ஜனசந்தடி மிக மிக குறைவு. தெற்கு வீதி திருப்பத்தில் வந்து நிற்கிறது ஒரு நாய். நாய்க்கு வயசாகியிருந்தாலும் குட்டி போன்ற தோற்றம். சின்ன ஜாதி நாய், வெள்ளை நிறம். முதுகிலும் முகத்திலும் கருப்பு நிற திட்டுக்கள். காதுகள் இரண்டும் சரியான சுத்தமான கருப்பு. காதை உயர்த்தி கொண்டு கீழே வீதி முழுக்கவும் தலை நிமிர்ந்து ஒரு பார்வை. திண்ணையில் தட்டி மறைப்பு வைத்திருக்கிறதே. கீழண்டை வரிசையில் அந்த வீட்டு திண்ணையில் ஏப்பம் விட்டவாறு பூனலோடு துவந்து முண்டையும் சேர்த்து முதுகை துடைத்து கொண்டு கையில் உள்ள தினசரி பேப்பரால் விசிறிக் கொள்கிறாரே ஒரு ஐயர். சாப்பாடு ஆகிவிட்டது போலிருக்கே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இலை வரும். ஆனால் இந்த வீட்டில் அநேகமாக இலை சுத்தம் கச்சிதமாக இருக்கும். ஏன் தான் வெளியில் கொண்டு வந்து போடுகிறார்களோ? கீழ்வீதியில் மறுமுனையில் ஒரு தண்ணீர் பந்தல் காப்பி கடை. அங்கே நிறைய இலை விழும். ஒன்றுமில்லாவிட்டால் சட்னி இருக்கும். இலை நிறைய சி, அதற்கு தான் எத்தனை போட்டி. அந்த கருப்பன் அவனுக்கு தெரியல. என் பாலை குடிச்சு வளர்ந்த என் பிள்ளைதான். அவனுக்கு தெரியலன்னாலும் எனக்கு கூடவா தெரியாமல் போயிடும். ஆனாலும் வயிற்று விவகாரத்தில் இந்த பஞ்சகாலத்தில் ஆயி மவன்னு பார்க்க முடியுமா? போட்டி போட்டுக்கிட்ட நானும் பாய்ஞ்சேன் ஒரு பாய்ச்சல். கருப்பன் என் வயிற்றில் பிறந்திருந்தாலும் அவன் வலுவும் இளமையும் எனக்கு வருமா? பிடிச்சி கொதறிப்புட்டான் கொதறி. முதுகில் புண் இருக்குது, ஈ முக்கியது. சீ, நாய் பொழப்புன்னு சும்மாவா சொல்கிறாங்க? திண்ணையில் தட்டி மறைப்பு வைத்திருக்கிறதே அந்த வீட்டு அம்மாள் இடது கையில் செம்புடன் வலது கையில் எச்சில் இலையுடன் குருட்டோரம் வந்து இலையை போட்டவுடன் அந்த நாய் பாய்ந்தோடி வந்து வாளை ஆட்டிக்கொண்டு மடிந்து கிடக்கும் இலையை தள்ளி புரட்டிய போது, அடே அப்பா, இன்னைக்கு மழை வரும், இவ்வளவு சோறு இருக்கிறதே என்று வியந்தது. இலையை போட்டுவிட்டு தலைமேலே தண்ணியை கொட்டணுமா? சி, இந்த மனுஷங்களே இப்படித்தான். கொஞ்சம் தள்ளி போய் கை கழுவ கூடாதா? சரி சரி, இன்னைக்கு சோறு இருக்குதே. ஏண்டி, நீ சாப்பிடலையா? இல்லை, எனக்கு என்னவோ பசிக்கல. நான் மத்தியானம் சாப்பிட்டுக்கலாம்னு. அது சரி, நீங்களும் தான் சரியாக சாப்பிடலே. ஏன்? அந்த லட்சணத்தை நீ சாப்பிடும்போது தெரிஞ்சிக்க வேணும்னு தான் ஒன்றும் சொல்லவே நான் சொல்லலைண்ணா. ஏண்டி, சாம்பாரில் ஏன் அப்படி உப்பை கொட்டி வச்சிருக்க? ஐயர் தம்பதிகள் சம்பாஷணையை கேட்ட நாய்க்கு ஆச்சரியமாக இருந்தது. உப்பாவது என்ன காணும்? ஐயரே, இன்னைக்கு சாப்பாடு ஜோரானா இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் என்று கூறியவாறே குரட்டின் மேல் ஏறி வந்து சினிங்கி வாழையாட்டி நன்றி தெரிவித்து விட்டு, சீ, எங்கே உள்ளே நுழையிற என்று ஐயர் விரட்டுவதற்குள் தெருவில் தாவி ஓடியது நாய். அந்த தெருவில் அவசரம் ஏதும் இல்லாமல் சாவதானமாய் ஒரு கை வீசி நடக்கும் தயிர்காரியை கடந்து கையில் குடையும் கட்கத்தில் விசிறியும் துணி மூட்டையும் இடுக்கி கொண்டு அசைந்து நடக்கும் ஒரு பஞ்சாங்க பிராமணரை தாண்டி மிகவும் அவசரமாய் இறைக்க இறைக்க ஓடிக்கொண்டிருந்தது நாய். அதற்கு என்ன அவசரம்? அவசரமா? இது என்ன கேள்வி? யாருக்கு அவசரம்? நாய்க்கா? கீழ வீதி முனைக்கு வந்துவிட்டது நாய். இதுதான் தண்ணீர் பந்தல் காஃபி கடை. இன்னைக்கு என்ன எல்லாம் ரொம்ப விசித்திரமா இருக்கு. தொட்டி நிறைய இலை கிடக்கு, நாய் ஒன்று கூட காணுமே. பேஷ், நமக்கு ரொம்ப நல்ல நாள் போல் இருக்கு என்று தொட்டியில் தாவி ஏறியது நாய். அட கடவுளே, இலையில கொஞ்சம் சட்னியாவது இருக்கணுமே, அதான் நாய்களையே காணோம் என்று தொட்டியை விட்டு இறங்கும்போது அதன் தலைமேல் ஒரு இலை விழுந்தது. இலை விழுந்த வேகத்தில் இலையில் இருந்த சட்னி தலையில் அப்பி கொண்டது. தலையை சிலுப்பி சட்னியை உதறி விட்டு பார்க்கும்போது, ஆ, ஒரு துண்டு இட்லியும் அல்லவா இருக்குது என்று ரொம்ப ஆவலுடன் அந்த இட்லியை நெருங்கும் போது உர் சத்தத்தை கேட்டவுடன் இந்த நாய்க்கு குலை நடுங்கியது. நிச்சயமாக அது கருப்பனின் குரல்தான். தொட்டியிலிருந்து தலை நிமிர்ந்து பார்க்கும்போது சுவரோரமாய் பின்னங்காலை உயர்த்தி கொண்டு சிறுநீர் கழித்தவாறே இந்த நாய் பார்த்து உரிமையவாறு நின்றிருந்தது கருப்பன். சி, இந்த ஆம்பளை நாய்களுக்கே ரொம்ப திமிர் என்று முணங்கிக் கொண்டே இந்த நாயை பார்த்து, நீ அந்த இட்லியை தின்னுடுவியா? தின்னாம போனா பொழைச்ச, இல்லாட்டி தொலைச்சி விடுவேன் தொலைச்சி என்று மேல் உதடுகளை உயர்த்தி கோரப்பற்கள் தெரிய உரிமை கொண்டே முன்னேறி வந்தது கருப்பன். வேண்டாண்டா கருப்பா, நீயே எடுத்துக்கோ. என்னை ஏன் இப்படி மிரட்டுற? நீ மட்டும் பாரு, என் மகன் இல்லையா? என்னை ஒன்றும் பண்ணாதே, நான் போயிடுறேன். நீ இல்லைன்னு நினச்சிதான் இந்த பக்கம் வந்தேன்.
நான் போயிடுறேன்டா, அன்னைக்கு நீ கடிச்சதே இன்னும் ஆறலை என்று தொட்டியிலிருந்து கீழே குதித்த பின்னங்கால்களுக்கு இடையே பவ்யமாக வாழை இடுக்கியபடி நடந்தது இந்த நாய். உடம்பில் பயம் இருக்கா, திரும்பி பார்க்காம ஓடு என்று சொல்லிட்டு ஒரே ஜம்ப். குப்பை தொட்டிக்குள் கருப்பன் இட்லி துண்டை வாயில் கவ்விக்கொண்டு பெருமிதத்தோடு பார்த்தபோது சந்து முனையில் நின்றிருந்த இந்த நாய் தூரத்தை தைரியமாக வைத்து கொண்டு, உனக்கு தான் ரொம்ப பலம் இருக்குன்னு துள்ளாத, உனக்கு அப்பன் நாயெல்லாம் ஊரில் இருக்கு தெரியுமா என்று குறைத்து விட்டு பின்தொடர்ந்து வந்து கருப்பன் கடித்து விடுமோ என்ற பயத்தில் ஒரே ஓட்டமாய் ஓடி மறைந்தது. அந்த தெருவில் ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடத்தில் மணி அடித்தவுடன் பிள்ளைகள் எல்லாம் தெருவில் திமு திமுவென ஓடி வந்தனர். மேல வீதியில் இருக்கும் அரச மரத்து வீட்டில் ஒரு பாப்பா. அந்த பாப்பாவுக்கு இந்த நாய்க்கும் என்னவோ ஒரு பாசம் பிணைப்பு. அந்த பாப்பாவின் பாஷையில் இந்த நாய்க்கு பெயர் தோத்தோ. தோத்தோவை பார்த்தால்தான் பாப்பா சாப்பிடும். தோத்தோ வராவிட்டால் ஒரே அழுகைதான், தோத்தோ தோத்தோ என்று புலம்பல் தான். எத்தனையோ நாள் பாப்பா அப்படி அழுது கொண்டிருக்கும் நேரத்தில் இந்த நாய் அங்கு போய் சேரும். தோத்தோவை கண்டதும் அழுத பாப்பா சிரிக்கும், விளையாடும், சாப்பிடும். தோத்தோவுக்கு ஒரு உருண்டை சாதம், பாப்பாவுக்கு ஒரு உருண்டை சாதம். ஒரு உருண்டை சாதத்தை வாயில் வாங்கி கொண்டு அந்த அம்மாளின் இடுப்பில் இருந்தபடி தோத்தோக்கு தோத்தோக்கு பூவா என்று கையை காட்டும் பாப்பா. சில சமயம் கணக்கு தவறி நாய்க்கு இரண்டு உருண்டை சாதம் கூட தொடர்ந்து கிடைக்கும். அப்புறம் கடைசியில் மீந்ததெல்லாம் தோத்தோவுக்கு தான். அந்த அரச மரத்து நிழலில் இருக்கும் ஒரு கருங்கல் பாறை மீது மீந்த சாதத்தை கொட்டி வைப்பாள் அம்மாள். தோத்தோ சாப்பிடும்போது பாப்பாவை இறக்கி விட்டு தண்ணீர் கொண்டு வருவதற்காக உள்ளே போய் விடுவாள் அம்மாள். அப்பொழுது பாப்பா மெல்ல நடந்து வந்து பிஞ்சு விரலால் தோத்தோ தோத்தோ என்று அழைத்து கொண்டு நாயின் வாளை தொடும். தோத்தோவுக்கு உடம்பெல்லாம் சிலிர்க்கும். வாளை ஆட்டிக்கொண்டு நீதான் பட்டு பாப்பா என்று பாப்பாவின் காலை நக்கும் தோத்தோ. குழந்தை உடம்பெல்லாம் சிலிர்க்க மகிழ்ச்சியில் உடல் கூச ஒடுங்கிக் கொண்டு விலகிவிடும். மறுபடியும் பாப்பா தோத்தோவை தொடும். தோத்தோ பாப்பாவை நக்கும். பாப்பா ஓடும். அம்மா வந்து பாப்பாவுக்கு வாய் கழுவி துடைத்து தூக்கி கொள்ளும் வரை கருங்கல் மேடையில் கொட்டி வைத்திருக்கும் சோற்றை கூட மறந்துவிட்டு தோத்தோவுக்கும் பாப்பாவுக்கும் இதே விளையாட்டு தான். ஆ, அந்த சாதம் தான் என்ன ருசி, என்ன மனம், சாதம் கிடக்கட்டும், அந்த பாப்பா என்ன அழகு, என்ன சிவப்பு, பாப்பாவின் கண், ஐயோ இன்னைக்கு என்ன இவ்வளவு நேரம் ஆக்கிவிட்டேன், பாப்பா அழுதுகிட்டே இருக்கும், இதோ வந்துட்டேன் பாப்பா, இதோ வந்துட்டேன் என்று சொல்லிக்கொண்டே பாய்ந்து பாய்ந்து ஓடி வந்து கொண்டிருந்த நாயின் கண்முன்னே வானத்தில் ஒரு வளையம் தெரிந்தது. இதென்ன புதுவிதமா இருக்கே, இதென்ன வளையம், அடடே வளையம் வர வர சின்னதாகி கொண்டே இருக்கிறதே, நல்ல வேடிக்கைதான். ஆமா, வேடிக்கை பார்க்க இதுவா சமயம், பாப்பா அங்கே அழுதுகிட்டு இருக்கோம், நான் தான் பாப்பாவுக்காக அவசர அவசரமா ஓடுறேன், இந்த வளையத்துக்கு என்ன கேடு, இதுவும் அவசர அவசரமாக சுழன்று கொண்டே சுருங்கி கொள்கிறதே, இதென்ன, ஐயோ வளையம், வளையம் கழுத்தில் விழுந்து ஆ, அதுக்குள்ளே என்ன அவசரம், எங்கே ஓடுற என்று சுருங்கையில் சிக்கிக்கொண்டு வாழ் வாழ் என்று ஓலமிட்ட நாயிடம் கேட்டான் அந்த மனிதன். நாய் தொண்டையை கிழித்து கொண்டு அலற அலற பின்னால் வந்து வண்டிக்குள் தூக்கி எறியப்பட்டது. இது என்ன, யார் இவன், என்னை எங்கு கொண்டு போகிறான், ஐயோ வண்டி போகிறதே, நம்ம எல்லாம் எங்கு பிடித்து கொண்டு போகிறான் என்று பிரலாபித்து கொண்டே கூட இருந்த முகம் தெரியாத நாய்களை பார்த்து கேட்டது தோத்தோ. தெரியலையே, முன்ன பின்ன போயிருந்ததானே எங்களுக்கு தெரியும் என்றது கும்பலில் இருந்த ஒரு நாய். அட தெய்வமே, அங்கே பாப்பா அழுதுகிட்டு இருக்குமே, சாப்பிடாம அடம் பண்ணுமே, ஐயா கொஞ்சம் என்னை வெளியே விட, பாப்பா சாப்பிட்டதுக்கு அப்புறம் வேணும்னா வந்துடுறேன், உனக்கு இறக்கம் இல்லையா என்று அழுதது தோத்தோ. வடக்கு வீதியில் நேரே போய்கொண்டிருந்த அந்த வண்டி மேல வீதி முனையை தாண்டும் போது அரசு மரத்தடியில் கையில் கிண்ணத்தில் பிசைந்த சோற்றோடு அழுகின்ற குழந்தையை தோளில் சாய்த்து கொண்டு தோத்தோவை காணோமே கண்ணா என்று ஆறுதல் சொல்லி கொண்டிருந்த தாயையும் பாப்பாவையும் பார்த்தது நாய். தோத்தோவை பாப்பாவும் பார்த்தது. தோத்தோ, அது அதே தோத்தோ என்று கம்பிகளுக்கிடையே தலையை நீட்டிக்கொண்டிருந்த நாயை பார்த்துவிட்டு கத்தியது பாப்பா. நான் என்ன பண்ணுவேன், அந்த நாசமா போன தோத்தோவுக்கு என்ன கேடு வந்ததோ, என் உயிரை வாங்குறியே என்று பாப்பாவின் முதுகில் சுளீர் என்று ஒரு அறை வைத்தாள் அம்மா. பாப்பா நீ பட்டு பாப்பா இல்லையா, சமத்தா சாப்பிடு, என்னை எங்கேயோ பிடிச்சிட்டு போறாங்க இந்த பாவிங்க என்று கம்பிகளுக்கிடையே தலையையும் முன்னங்கால்களையும் வெளியில் போவது போல் தள்ளி கொண்டு குறைத்த தோதோவின் முகத்தில் பிரம்பால் அடித்தான் வண்டிகாரன். நாய் வீல் வீல் என்று அலறும் போது அம்மா திரும்பி பார்த்தாள். வண்டி அதற்குள் மேல வீதி முனையை தாண்டி மறைந்தது. தோத்தோ தோத்தோ என்று குழந்தையின் தீன குரல் வண்டியில் இருந்த நாய்க்கு கேட்டது. மறுநாள் காலையில் கீழே வீதியில் அமைதி நிலவியது. எப்பொழுதும் போல் நல்ல வெயில் காய்ந்தது. திண்ணையில் தட்டி மறைப்பு வைத்திருக்கிறதே அந்த வீட்டில் தினசரி பத்திரிகையால் விசிறி கொண்டு ஐயர் உட்கார்ந்திருந்தார்.
அம்மாள் இலை கொண்டு வந்து எரிந்தாள். எச்சில் இலைக்கு பாய்ந்தோடி வர அந்த தோதோ இல்லை. அவசரம் ஏதும் இல்லாமல் சாவதானமாய் ஒரு கை வீசி நடக்கும் அந்த தயிர்காரியை கடந்து கையில் குடையுடன் கட்கத்தில் துணி மூட்டையும் விசிறியும் இடுக்கி கொண்டு நடக்கும் அந்த பஞ்சாங்க பிராமணரையும் தாண்டி அதெல்லாம் இன்றில்லை. நேற்று தோத்தோவுக்காக அழும் பாப்பா நேற்றும் அழுதது இன்றும் அழுகிறது. அம்மாள் குழந்தையை தூக்கி கொண்டு தோத்தோவை தேடிக்கொண்டு வருகிறாள். தண்ணீர் பந்தல் காபி கடை வரை வந்துவிட்டான். கருப்பன் நின்றிருந்த வாளை ஆட்டுகிறது. தோதோ என்று பாப்பா நாயை காட்டுகிறது. பாப்பாவின் முகத்தில் சிரிப்பு. பாப்பாவுக்கு ஒரு உருண்டை சாதம், தோதோவுக்கு ஒரு உருண்டை சாதம். நேற்று அம்மா தோத்தோ, இன்று பிள்ளை தோத்தோ, கடைசியில் இதுவும் இந்த தோத்தோவும். வாளை குழைந்து வரும் நாய்தான் அது மனிதனுக்கு தோலனடி பாப்பா என்று பக்கத்தில் இருக்கும் ஆரம்ப பள்ளியில் குழந்தைகள் கோரஸ் பாடுகின்றன. அதை நம்பியோ நம்பாமலோ கேட்டோ கேட்காமலோ வாளை குழைத்து கொண்டு நிற்கிறது கருப்பன்.